டாக்டர் ஆர் வைத்தியநாதன் ஓய்வு பெற்ற ஐஏஎம் பேராசிரியர், பொருளாதார வல்லுநர், எழுத்தாளர் ஆவர். இவர் ஐஏஎம் கல்கத்தாவில் டாக்டர் பட்டம் பெற்றவர். மத்திய நிதி அமைச்சகத்தின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கான குழுவிலும், செபி, ஆர்பிஐ உள்ளிட்ட அமைப்புகளின் குழுக்களிலும் முக்கிய பங்கு வகித்தவர். பிளாக் மணி அண்ட் டாக்ஸ் எவன்ஸ், கேஸ்டர் சோசியல் கேபிட்டல் உள்ளிட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். நமஸ்காரம், வணக்கம், நமஸ்தே. தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் உலக பொருளாதார நிலைமை பற்றி பேசலாம். அதற்கு பின்னால் சில வாரங்களில் இந்திய பொருளாதாரம் அது எப்படி போகிறது, அதனுடைய இது எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை பற்றி ஓரளவுக்கு பேசலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னவென்றால், உலகம் பொருளாதாரம்னு சொல்லப்போது எத்தனையோ நாடுகள், 140 நாடுகள் இருக்குது. அத்தனை நாடுகளோட பொருளாதாரத்தை பற்றி நம்ம வந்து விவாதிக்க போகிறதில்லை. அதில் முக்கியமாக என்னென்னா, G7 ஒன்று இருக்குது. 7 நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு, இவங்கெல்லாம் இவங்க தான் இந்த G7. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குரூப் ஆஃப் 7. இப்போ அது குரூப் ஆஃப் 20 ஆயிடுச்சு. அதுக்கு வரலாம். இந்த G7 நாடுகள் 1990 நிறைய பேர் நீங்கள் ஸ்கூலில் இருந்திருப்பீங்க, இல்லாட்டா பிறந்திருக்கூட மாட்டீங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க 52% உலக பொருளாதாரத்தில் பங்கு இருந்தது. உலகத்தில் குளோபல் ஜிடிபின்னு சொன்னால், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உலகத்தோட வருமானம், அதில் 52% இந்த G7 கண்ட்ரிஸ் வச்சுருந்தது. அப்போ வளரும் நாடுகள்னு இந்தியா, 4 வளரும் நாடுகள் ரொம்ப முக்கியம். இந்தியா, சீனா, பிரேசில் அண்ட் இந்தோனேஷியா. மக்கள் தொகையை வச்சு பார்த்தா இது 4 ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 4 வந்து ஒரு 22-23% இருந்தது 1990. போன நூற்றாண்டோட கடைசி வருஷத்தில், 2018 பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்கெலாம் முன்னாடி அது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த G7 வந்து 28-30% ஆகிடுச்சு, கம்மியாகிடுச்சு உலக வருமானத்தில் அதோட பங்கு. இந்த வளரும் நாடுகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 53-54% ஆகிடுச்சு, மொத்தமாக மாறி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியாவே வச்சுக்கோங்க, இந்தியா வந்து உலகத்தில் இப்போது 4வதாக இருக்குது வருமானத்தில், ஜிடிபியில். இப்போது முதல் சீனா, 2வது அமெரிக்கா, ஜப்பான், அப்புறம் இந்தியா. முன்னாடி பிரிட்டன் 4வதாக இருந்தது, இப்போ இந்தியா 4வது ஆகிடுது. ஸோ இந்த G7 முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாகிடுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. யூரோப்பாக இருக்கட்டும், ஐரோப்பியாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்களுடைய பங்கு வந்து இந்த சதவீதத்தில் ரொம்ப கம்மியாகிடுது. இல்லை, நிறைய பொருளாதார நிபுணர்கள், இந்த IMF, வேர்ல்ட் பேங்க் எல்லாம் சொல்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஆராய்ச்சி பண்ணி இன்னொரு 5 வருஷம், 2028-2020, இப்போ நம்ம 2022 இருக்கோம், 2028 வாக்கில் இந்த G7 பங்கு வந்து 25% ஆகிடுங்கிறாங்க உலக பொருளாதாரத்தில், குளோபல் ஜிடிபியில் 25% ஆகிடுங்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாயிடும். அதை தவிர இப்போது G7 பலானப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அது தவிர அவர்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இப்போது யூகேயில், இப்போது இது இங்கிலாந்தில் சமீபத்தில் சொல்கிறாங்க, கடந்த 40 வருஷத்தில் ஜாஸ்தியான இன்ஃப்ளேஷன் இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நிறைய இடத்துல அவங்களால பிரச்சனைகளை சமாளிக்க முடியல. இந்த கஞ்சி கொடுக்கறது, இலவசமாக ரொட்டி தர இடத்தெல்லாம் கியூஎல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. அது தவிர இந்த உக்ரைன் ரஷ்யா வார்னால நிறைய இடத்துல, அந்த ரஷ்யா தான் ப்ரைமர்லி கேஸு, ஆயில் சப்ளை பண்ணுறவங்க யூரோப்புக்கு, நிறைய இடத்துல யூரோப்பில் அது வேற ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது. இந்த யூரோப்பிய நாடுகள் சிலது வந்து, ஜெர்மனி வந்து ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கான், சில நாடுகள் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களுக்கு கேஸு, ஆயில் வந்து இல்லை. அப்போது வந்து இப்போ குளிர்காலம் வரப்போகிறது,
அது ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸ் அண்ட் ஆயில் அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்கு அதுவும் இல்லாத போயின்ட்டுருக்கு. அது தவிர விலைவாசியும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை நீயே வந்து ரஷ்யாட்டை வாங்கிக்கிறேன்னு முன்னாடி சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ சொல்கிறது இல்லை, இந்தியா சொல்கிறது நாங்கள் ஆயில் தான் வாங்குகிறோம் ரஷ்யாட்டை, நீங்கள் கேஸ் எல்லாம் வாங்குறீங்களா, அது என்ன, நாங்கள் வர ஆயிலும் பெருசு இல்லை. இப்போ தான் போன மாதம்தான் வந்து 23% நம்ம ஆயில் ரெக்குவயர்மெண்ட்டை ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம். அதனால் ஸோ யூரோப்பில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், அது தவிர இது பணவீழ்ச்சி ஆர் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இந்த வேலையில்லா திண்டாட்டம் ஜாஸ்தியான என்ன எடுத்துனா எல்லா இடத்துலையும், அது வந்து சென்னையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பாம்பேயாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா இந்த மைக்ரன்ஸ்னு சொல்கிறாங்களே அவங்கள வந்து குறை குற்றம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பொருளாதார நிலைமை நல்லா இல்லாத போது மைக்ரன்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது. இப்போது ஜெர்மனியில் 1950-60 ட்ரம்மெல்லாம் எடுத்துன்னு போய் ஈராக்கில் போய் அவங்கள கூண்டு வரனாங்க. இந்த கர்ட்ஸு இராக்கீஸ் அவங்களெல்லாம் கூண்டு வந்து நீங்கள், ஏன்னா அப்போ வந்து நிறைய வேலை இருந்ததுங்க. அப்போ ஜெர்மனி வாஸ் அந்த டெவலப்பிங் சைடு, நிறையா பிரிட்ஜ் கட்டுறது, நிறையா ரோடு போடுறது, பலாடப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதுக்குள்ள லேபரர்ஸ் வேண்டியிருந்தது, அவங்களெல்லாம் அழிச்சுட்டு வந்தாங்க. அந்த அவங்க வந்து நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப்லாம் தரல, அவங்க அப்படியே ஒர்க் பர்மிட்டோடைய கண்டினியூ பண்ணாங்க. அது தவிர இந்த சிரியா, லெபனான், இந்த சண்டையெல்லாம் வந்தது, ஈராக் சண்டையெல்லாம் வந்தது, அதுலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க யூரோப்புக்கு. அப்போது மெர்க்கல் வந்து இருந்தாங்க, அது பிரிட்டனில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா மல்டி கல்ச்சரலிசம் அப்படின்னாங்க, எல்லா விதமான கலாச்சாரமும் சேர்ந்து ஒன்றாக வாழணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி கல்ச்சரலிசம் ஃபெயில்டுங்கிறோம். இப்போ தான் தெரியுது அவங்களுக்கு, இஸ்லாமில் இருந்தால் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி மைக்ரன்ஸாக. அது தவிர இல்லீகல் மைக்ரன்ஸ் வேறு ஜாஸ்தி, இல்லீகல் இமிக்ரேஷன் ஃப்ரம் சிரியா, ஃப்ரம் லெபனான், ஃப்ரம் ஈராக், ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அது தவிர ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸு. அப்பப்போ நீங்கள் பேப்பரில் படிப்பீங்க, போட்டில் போகிறாங்க, போட்டுக்கு வந்து நதிக்குள்ளே விழுந்துடுறது, நிறைய பேர் செத்து போடுறாங்கன்னு. ஸோ அது வேறு இருக்குது. இவெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஊரில் ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ இட்டாலியோ வந்து அவங்க ஊரில் ஒரு இடம் கேம்ப் மாதிரி நிறைய இடத்துல கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, சோறு கீறு எல்லாம் கொடுத்துட்டு. இப்போ பொருளாதார நிலைமை மோசமானதில்லாத இவங்க மேலே நிறைய கோபம் வருது. அதனால் இப்போது ஒன்றும் இல்லை, ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரன்ஸ் எல்லாம் எதிர்த்து பேசுகிற கட்சிகள் நிறைய ஓட்டு வாங்கி அரசாங்கம் அமைச்சு. இத்தாலியிலையும் சேம் தான், ஃப்ரான்ஸ்லேயும் அந்த கட்சிகள் வளர்ந்துட்டுருக்கு ஆன்டி மைக்ரண்ட். இந்த ஆன்டி மைக்ரண்ட்டுங்கிற வெளியிலேருந்து உள்ளே வரவும் அது வந்து ஆன்டி முஸ்லீம் ஆகிடுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா நிறைய பேர் வரவங்க வந்து முஸ்லீம்ஸ். ஸோ அது வேற ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கு யூரோப்புக்கு. இது எந்த மாதிரி யூரோப் இதை டேக்கிள் பண்ண போகிறதுன்னு யாருக்கும் புரியல, யாருக்கும் தெரியவும் இல்லை. அதனால் மொத்த பொருளாதாரமும் ரொம்ப கடுமையான நிலைமையில் இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் அப்பப்போ வந்து அவங்களோட வட்டி தொகையை சொல்ப ஜாஸ்தி பண்ணுறாங்க, 0.5%, 0.25%. அந்த மாதிரி அப்போ உலகத்தில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறது, ஏன்னா 0.5% ஜாஸ்தி வருதே. பெரிய ஃபண்ட்ஸ் வந்து பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு 20 trillion இருக்கும். அது தவிர சாவரின் வெல்த் ஃபண்டு எல்லா ஊர்லேயும் இருக்குது. பென்ஷன் ஃபண்டு பென்ஷன் தரத்துக்காக ஃபண்டட் பென்ஷன். அந்த காலத்தில் வந்து ஒரு டயத்தில் பென்ஷன் ஃபண்டட் இல்லை, அதாவது அன்ஃபண்டடாக இருந்தது. அப்போ வந்து வரியிலேருந்து தான் பென்ஷன் கொடுத்துட்டுருந்தாங்க, அது வந்து அவ்வளோவா ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து டிஃபைன்டு பெனிஃபிட்னு ஒரு ஸ்கீம் அப்போல்லாம் இருந்தது. அப்போது எத்தனை வருஷம் நீ சம்பாத்தியம் இருக்கோ அந்த ரீதியில் உனக்கு பென்ஷன் கிடைக்கும், அதுதான் இந்தியாவிலேயே இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் டிஃபைன்டு கண்ட்ரிபியூஷன் போயிட்டாங்க, முடியல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் வந்து சேலரி பென்ஷன் பெனிஃபிட்ஸு ரொம்ப 60%, 70%. இதை இன்னொரு சமயம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்தியாவில் கூட பல ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் கூட பழைய பென்ஷன் வேணும், பழைய பென்ஷன் வேணும், அது முடியுமாங்கிறத பற்றி இன்னொரு சமயத்தில்
பேசலாம். இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ்னு இருக்க அதை இன்வெஸ்ட் பண்ணோம் உலகம் முழுக்க, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சுட்டு இவங்களுக்கு கொடுக்கும். முன்னாடி வந்து 67-70 வயசு தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காலேயே 82 ஆயிடுச்சு, ஜப்பானில் 86 ஆயிடுச்சு. நிறைய நாட்டில் வந்து லாங்காக லீவ் பண்ணுறாங்க, சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்ற வேரியஸ் ரீசன்ஸு. இப்போ முன்னாடிலாம் 60 ரிட்டையர் ஆனால் 10 வருஷத்துக்கு உனக்கு பென்ஷன் கொடுக்கணும், இப்போ 25 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. அதனால தான் இந்த டிஃபைன்டு கண்ட்ரிபியூஷன் வந்தது. அதனால் வேலை பார்க்குற போது நீ 10% கொடு, அரசாங்கம் 10% கொடுக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை வந்து ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லாட்டா வேறு ஏதாவது பாண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அது வளரும், அது நீ ரிட்டையர் ஆகிற போது எடுத்துக்கலாம். ஸோ இந்த பென்ஷன் ஃபண்டெல்லாம் இப்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது எத்தனை நம்ம ஜாஸ்தி ஏர்ன் பண்ணலான்னு, சேஃப் அண்ட் செக்யூர் அது வேறு முக்கியம். ஏன்னா பென்ஷன் ஃபண்டு சும்மா ரிஸ்கியாக எங்கேயாவது போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அது கபக்குன்னு கீழே விழுந்து அப்போ ரிட்டையர் ஆனவங்களும் ஒன்றும் தர முடியாது. அதனால் அவங்க ரொம்ப கேர்ஃபுல். அதனால் 0.5% அமெரிக்காவில் ஜாஸ்தி பண்ணாலும் இவங்க அங்கே ஓட பார்க்குறாங்க. அதனால்தான் மீதி எல்லா கரன்சியும் இம்பேக்ட் ஆகுது. இந்த ஃபண்ட்ஸ் இத்தனை ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே, அப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டும் கம்மிங்கிறாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20% இந்த அந்நிய ஃபண்ட்ஸு தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறது வெரி ஆக்டிவாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாப்பனீஸ் என்ன, இங்கிலாண்டோட பவுண்டு, சுவிட்சர்லேந்தோட ஃப்ராங்க், எல்லா கரன்சியும் டாலருக்கு எதிராக கீழே விழுந்துருக்கு இந்த விஷயத்தினால. ஆனால் இந்தியாவும் அதே மாதிரி தான் இப்போ எல்லோரும் கத்துறாங்க, 80 என்னமோ இவன் 1 டாலர் கூட அதில் வந்து இவனுக்கு கிடையாது பிரயோஜனம் இல்லை, சும்மா டாலர் ஜாஸ்தி. அது இந்தியா டாலருக்கு எதிராக இந்திய கரன்சியும் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, கீழே விழுந்துருக்கு. ஆனால் இந்திய கரன்சி நீங்கள் பிரிட்டிஷ் பவுண்டு, ஜாப்பனீஸ் என்ன, இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ராங்க் அதெல்லாம் கம்பேர் பண்ணுற போது நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம். அவர் ஃபால், நம்மளோட வீழ்ச்சி டாலருக்கு எதிராக மீதி எல்லா கரன்சியோட வீழ்ச்சி எத்தனை இருக்கோ அதை விட கம்மி தான். அது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப மோசமாகலாம் வீழ்ச்சியாக இருக்கு. ஆனால் இது எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆக போகிறது தெரியாது. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா இந்த பிரிக்கு கண்ட்ரீஸ்னு இருக்குது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அதில் வந்து இப்போது சவுதி அரேபியா, அல்ஜீரியா, வெனிசுலா இவெல்லாம் சேர்றேங்கிறோம். இதெல்லாம் பெரிய 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 ஆயில் கண்ட்ரிஸ். அவெல்லாம் சேர்றதோட இல்லாத ஒரு புது யோசனை வந்திருக்கார். நம்ம ஒரு கரன்சி மூவ் பண்ண என்ன, இப்போ இந்தியாவே நிறைய இடத்துல வந்து ருபி டிரான்சாக்ஷன் பண்ணுங்கிறது. இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த எண்ணெய் வாங்குறத ஆயில் அது வந்து ருபியில் பண்ணுறது. இப்போ இந்த பிரிக் கண்ட்ரிஸோட சேர்ந்து சவுதி அரேபியா, ஈரான், அல்ஜீரியா, வெனிசுலா எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி உருவாக்கினா அது டாலருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ இந்த கரன்சி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் படுத்துறதுக்கு பாப்புலர் ஆகிடும். சீனாவும் இந்தியாவும் ரொம்ப பெரிய கண்ட்ரிஸு, ட்ரேடும் ரொம்ப ஜாஸ்தி. சீனா வந்து 20 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அதோட வருமானம், ஜிடிபி. இந்தியா ஆஃப்கோர்ஸ் நிறையா இல்லை, 3.5 ட்ரில்லியன் தான் இருக்குது. ஆனாலும் மொத்த உலக ட்ரேடில் இந்தியா, சீனா, ரஷ்யா, அப்புறம் இந்த அல்ஜீரியா, சவுதி அரேபியா எல்லாம் சேர்ந்ததுன்னா பெருசாகிடும். அது வேற ஒரு புது வகையான ஒரு இது இருக்குது இதில் விஷயம். அப்புறம் குரோத்துங்கிறாங்க, ஒரு நாடு வந்து ஜிடிபி எவ்வளோ, அதில் பார்த்திங்கன்னா இந்தியா 6%, 7%ங்கிறாங்க. 6% வச்சுருந்தா கூட மீதி எல்லா உலக நாடுகளோட இது ஜாஸ்தி. இது நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். முற்காலத்தில் இருக்கிறத விட கம்மி அது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலையில் வந்து எல்லா நாடுகளை விட இது ஜாஸ்தி, இந்த 6-6.5%. அதனால் என்ன மாதிரி சுரூபம் எடுத்து இந்த உலக பொருளாதாரம் வளரப்போகிறதுன்னு தெரியல. இது இதில் வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸு புது கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வந்து வேறு சுரூபம் எடுக்கும், வேறு விதமாக போயிடும். மொத்தத்தில் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு, பொருளாதார பிரச்சனைகள். இந்தியா சீனாவுக்கு அவ்வளோ இல்லை, ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. அவர் மார்க்கெட் இஸ் வெரி பிக். அதில் வந்து இப்போது 130 கோடினா ஒரு 40-35-40 கோடியாவது வந்து மிடில் கிளாஸ்,
அப்பர் மிடில் கிளாஸ் வரலாம், அவங்க எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கான. அதனால் நம்ம மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பெருசாக அழவேண்டாம் இப்போ சிதைக்கு. அதனால் உலகத்தில் இருக்கிற குளோபல் பொசிஷன் பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். யாருக்கு? ஐரோப்பாவுக்கு கஷ்டம், அமெரிக்கா கஷ்டம். ஐரோப்பா கஷ்டங்கிறத வந்து உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் சொல்கிறது தப்பு. அதான் இந்த நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொன்னார், யூரோப்போட ப்ராப்ளம்ஸ் வந்து வேர்ல்டு ப்ராப்ளமாக பண்ணாதீங்க. யூரோப்போட ப்ராப்ளம் யூரோப்போட ப்ராப்ளம். அதே மாதிரி வேர்ல்டு ப்ராப்ளத்தை வந்து யூரோப் வந்து அது ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு. அவர் ரொம்ப நல்லா இது ஒரு கருத்து சொன்னார் இந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், யூரோப்பில் தான் அவர் சொன்னதே. அதனால் நம்ம பொருளாதாரம் நமக்கு வளர்ச்சி, அதை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த மீதி பேரோட பொருளாதாரம்லாம் அவ்வளோ வளரலையே, அவ்வளோ அதை பற்றி நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப எக்ஸசிவாக கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற மார்க்கெட் இஸ் வெரி லார்ஜ். அண்ட் இந்த தாய்லாண்டு, சவுத் கொரியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து உலகத்தில் ரிசெஷன் வந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ இம்பேக்ட் வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஃபாரின் ட்ரேடு வந்து நம்ம கண்ட்ரியோட ஜிடிபியில் ரொம்ப ஸ்மால் ரோல் தான் ப்ளே பண்ணுறது. நம்ம டொமஸ்டிக் சேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இதை பற்றியும் பின்னாடி பார்க்கலாம். ஹவுஸ் ஹோல்டு சேவிங் அவ்வளோ ஜாஸ்தி இருக்குங்கிறத பற்றி. அதனால் மொத்தத்தில் உலக பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா சீனா மாதிரி கண்ட்ரிகள் வந்து இதை வந்து அவ்வளோ இம்பேக்ட் ஆகலை இன்னும். அது எத்தனை அளவுக்கு இம்பேக்ட் ஆகுங்கிறது பின்னாடி தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம், நமஸ்தே.